ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு யூடியூப் சேனல். நான் வசஞ்சி. இந்த வீடியோ எனக்கு என்ன பார்க்க போறோம்னு பாக்குறதுக்கு முன்னாடி, ரெண்டு மூணு நாள் ஒரு இப்போ இந்த லாஸ்ட் வீக் ஃபுல்லாவே வீடியோ கண்டினியூஸா வர்றதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விகள் வந்திருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ல கேட்டிருந்தப்பல இதுக்கு முந்தின வீடியோல. அது பாத்தீங்கன்னா, நான் வந்து கண்டினியூஸா ரெண்டு நாள் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா இது வந்து வயலன்ஸ் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி வீடியோ ரெண்டு நாளா ரெண்டு வீடியோ யூடியூப் நிறுவனம் வந்து அதை வீடியோ எடுத்துட்டாங்க. அது ஏன், அது என்ன மாதிரி வயலன்ஸ் பார்த்தீங்கன்னா, இல்லை ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு 100 வியூஸ் மட்டும், 100 பேர் மட்டும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோக்கு நல்ல சப்போர்ட் தான் கொடுத்துருந்தீங்க. ஸோ இருந்தாலும் அந்த வீடியோ இதை பற்றி நான் இப்போ சொல்லணும்னா, இதையும் நான் வயலன்ஸ் பற்றி பேசுகிறேன்னு சொல்லி இந்த வீடியோ வந்து தூக்கிடுவாங்க. ஸோ நம்ம அந்த டாபிக் பற்றி பேசிடலாம். இதுலேருந்து என்ன தெரியுது, அது வந்து ஒருத்தவங்களுக்கு ஏற்பட்ட தவறுதல வந்து நான் அதுக்கு வந்து ஒரு உரிமை குரல் மாதிரி நான் கொடுத்துருந்தேன். நீங்கள் உரிமை குரல்லாம் ஒன்றும் கொடுக்காண்டா, நீங்கள் மூடிட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி யூடியூப் நிறுவனம் ஒரு தகவல் கொடுத்த காரணத்தினால் நம்ம பழையபடி நம்ம காமெடி கண்டென்ட் வீடியோக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போக போகிறோம். வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அந்த பெல் ஐக்கான் ஆளில் போட்டு வச்சுடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் கண்டிப்பாக வந்துட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வேலையில் வந்து கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, சின்சியாரிட்டி இப்படி இதெல்லாம் இருக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. கொஞ்சமாச்சும் மனசில் கொஞ்சம் ஈவி இறக்கத்தோடு இருக்கணும். நம்ம ஆள் எவனத்தை கேக் கடை கேக் வாங்க போயிருக்கான், கேக்கில் நம்ம நார்மலாக கேக் வாங்கணும்னே என்ன நேம் எழுதுன்னு கேட்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ என் பேரை தெரியுங்க வசந்தின்னு நேம் போடுங்க அப்படிமோ. அதுக்காக வசந்தின்னு நேம் போடுங்கன்னா எழுதுறது கொஞ்சமாச்சும் மனசாச்சு கூட இருக்காண்டா. இதை பார்த்தோடனே நம்ம கஸ்டமரோட வாங்கினவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஸோ அவங்க அப்போ பார்க்காம பேக் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு கேக் கட் பண்ணும்போது இதை பார்த்துருக்கோமோ, அவங்க ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும். அது எழுதுனவ பாருங்கள், எழுதுனவன் வந்து வேறு லெவல் தான். பார்த்தோன்னே அவங்களுக்கு தோணியிருக்கோம், இதில் என்னடா வசந்தி இருக்குது, மொத்தம் ஒரு 10 பேர் உட்காந்துருக்குறாங்க, அவ்வளோதான் நினச்சிப்பீங்க. ஒரு நான் 3 என்று அதுக்குள்ளே நீங்கள் அதில் என்ன ஃபண்ட் இருக்குன்னு கண்டுபிடிங்க. 1, 2, 3 இப்படி கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. இதில் என்னென்னா, அதில் உட்காந்துருக்க தலைவர் டோர் ஓப்பன் பண்ணுறத வந்து பேலன்ஸ் பண்ணி பிடிச்சிட்ருக்காரு. அதை பாருங்கள், டோர் பேக்கில் ஓப்பன் பண்ணுற இடத்த பேலன்ஸ் பண்ணி பிடிச்சிட்ருக்காரு. ஓகே ஓகே, சடன் பிரேக்கு, மொத்த குரூப்பும் ஃபினிஷ்காரோ. ஆமாம், ஒரு சடன் பிரேக் அடிச்சா பிடிச்சா தூக்குறோம். அன்னைக்கு நிலைமையை நினச்சி பாருங்கள், எல்லாமே மாடு கண்ணுக்குட்டி போட்ட மாதிரி வந்து ரிவேஸில் வந்து உழுந்து கிடந்திருக்கோம். வேறு மாதிரி எப்படி இவங்க இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்கன்னு தெரில. இவங்களாம் தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரில. கண்டிப்பாக நீங்கள் இந்த நேரத்தில் இவங்களோட ரியாக்ஷனை பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் நீங்கள் நினைக்கிறீங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. கண்டிப்பாக போடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, பார்த்து நானே ஷாக் ஆகிட்டேன். பிடிக்கிறதுக்கார இடமே இல்லை. நான் அவர் பிடிச்சிக்கிற இடத்த பாருங்கள், ஓப்பன் பண்ணுற இடத்தையா போய் போய் பிடிப்பார். அதுவும் அவர் ஒரு ஆள் விழுந்தா போகிறாள், அவர் ஓப்பன் பண்ணால் அதில் இருக்கிற மொத்தத்தில் பாதி டிக்கெட்டு கீழே விழுந்து கிடந்திருக்கும். பின்னாடி வர்ற காருக்காரை ஏற்றி போட்டு போயிட்டே இருந்திருப்பான். ஸோ இவர் பண்ணுற சின்ன கேஸு கொலை கேஸ் போகிற அளவுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கு. அறிவே பொறாமைப்படும் பேரு அறிவே பாருங்கள். கேப்பணுன்னு எதுக்கு கண்டுபிடிச்சாங்கிறதே மறந்து அவரோட அந்த ஸ்டேடியத்தில் உட்காந்துட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். இப்படி தான் நிறைய அறிவாளிங்க சுற்றிட்டு இருக்கிறாங்க நடக்கும்போது. ஸோ இன்னொன்று என்னென்னா, மண்டையில் முடி இல்லாமல் இருக்கிறது இதை யூஸ் பண்ணுவாங்க. நடக்கும்போது மூஞ்சில் வெயில் படாமல் இருக்கிறதுக்காக ஃப்ரெண்டை வச்சு கேப்பணுன்னு கண்டுபிடிச்சாங்க. பட் கேப் மாறி, ஸோ இல்லை கேப் வந்து மாற்றி வச்சு இந்தமாரி பண்ணுறாங்கன்னா சொல்லுங்கள். இந்த ரஜினி படத்தில் பாட்சா கப்பல் பாம்பேயில் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, அந்த மாதிரி தான் இவங்கெல்லாம் இந்த நாட்டில் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு தெரில. கண்டிப்பாக இவங்கெல்லாம் ஏதாவது சயின்டிஸ்ட் கிட்ட ஜூனியராக இருந்திருக்கணும், இல்லைனா இவங்களே ஒரு சயின்டிஸ்டாக இருந்திருக்கணும். அந்தமாரி ஒரு ஆட்களால் மட்டும்தான் இந்தமாதிரிலாம் பண்ண முடியும். ஏன்னா சாதாரண ஆட்களால் அந்தமாதிரி பண்ணவே முடியாது, பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. இந்த ஃபோட்டோவில் என்ன நடக்குதுன்னு கண்டிப்பாக நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் இல்லை, உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம். தண்ணி தான் வீட்டுக்குள்ளே வந்துட்டோடனே அதை கோரி வெளியே ஊற்றுறாரு. அந்த தண்ணி எப்படி உள்ளே வந்துச்சுங்கிறத தலைவர் யோசிக்காம விட்டார்னு நினைக்கிறேன். யோசிச்சிருந்தாருன்னா இந்தமாரி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவர் இன்னொரு 1 மாதம் உட்காந்து தண்ணி கோரி ஊற்றினாலும் இந்த ஜென்மத்தில் கோரி ஊற்றிட மாட்டார். என்னைக்கு ஆகியோ அன்னைக்கு தான் நடக்கும். கண்டிப்பாக இந்தமாதிரி ஜீனியஸ் எங்கே இருக்காங்கன்னு தெரில. ஸோ முடிஞ்ச அந்தமாதிரி ஜீனியஸ்களை பார்த்து ஒரு சால்வ் ஒன்று போத்தி ஒரு பாராட்டுவோன்னு தெரிச்சா ரொம்ப மனசு கொஞ்சம் பெருமையாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் அப்படி தோணும் நினைக்கிறேன். இந்தமாதிரி டிஃப்ரெண்ட்டான கலைச்சிக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பார்க்கலாம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்தமாதிரி டிஃப்ரெண்டான கலெக்ஷன் நம்ம எடுத்து போட்டு இருக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் ஒன்று, இந்தமாரியான பண்ணுறவங்க பார்க்கும் போது தான் மனசு ரொம்ப கொஞ்சம் பெருமையாகவும் இருக்குது, வருத்தமாகவும் இருக்குது. இந்தமாதிரி ஜீனியஸ்லாம் எங்கே தான் இருக்காங்கன்னு கண்டிப்பாக ஏதாவது சயின்டிஸ்ட் கிட்ட, நம்ம பழைய கலெக்ஷன் பார்த்தோம் தான் ஏதாவது சயின்டிஸ்ட் கிட்ட ஐ திங்க் ஜூனியராக இருந்துக்கணும், இல்லைனா இவங்களே ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டாக இருக்கணும் கண்டிப்பாக. ஆனால் இவங்களாம் இருந்தோம் இன்னும் எதுக்கு இந்தியா இன்னும் வளர்ச்சி அடையாமல் இருக்குதுன்னு கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு யோசனை வந்திருக்கும். எனக்கு அந்த யோசனை ரொம்ப நேரமாக இருக்குது. நம்ம அடுத்தது பார்ப்போம். கண்டிப்பாக அந்த மனசு தான் சார் கடவுள். கண்டிப்பாக நம்ம வந்து இந்தமாரி ஒரு ஆட்களுக்கு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இதில் அனைத்தும் சேர்ந்தது இவை ஒன்றே. மனித நேயம் என்பது யாதெனில் அது இவர் ஒன்றே. என்ன தான் ஒரு டிரான்ஸ்ஃபர் தீப்பிடிச்சி எரிஞ்சாலும்
அது ஒரு வாளியில ஐ திங்க் இந்த வாளி பாபுக்கு கல்யாண வீட்டில் வைக்கிற ரசத்துக்குள்ள சாம்பார் மாதிரி சி ரசத்துக்குள்ள வாளி மாதிரி இருக்கு. அநேகமாக தண்ணி கிடைக்கலங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இவர் பண்ணுற விஷயத்துக்காக இவர் நமக்கு இவருக்காக நம்ம ஒரு 2 செகண்டு மனசார அதை ஒரு பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. இந்தமாரி ஆட்கள் இருக்கிறவரை கண்டிப்பாக இராணுவத்தில் என்ன தான் நாட்டை காப்பாற்றினாலும் இந்தமாரி ஊருக்கு 2 பேர் இருந்தால் தான் தெருவை காப்பாற்ற முடியும். அதில் வந்து நிரூபிச்சிட்டாருங்க வேற மாதிரி. இருந்தாலும் இவர் கான்ஃபிடென்ஸோட பண்ணுறாருன்னா பாராட்டேண்ட விஷயம். ஆனால் இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் என்னென்னா, அவர் மக்களுக்காக ஒரு போராடிட்டு இருக்கும்போது இது ஒரு ஆள் ஃபோட்டோ எடுத்திருக்காரு. ஃபோட்டோ எடுக்காமல் அவரும் கூட சேர்ந்து தண்ணியை ஊற்றி அணைச்சிருந்தா அந்த வாளியில், அந்த வாளியில் தண்ணியை கோரி டிரான்ஸ்ஃபாரத்தில் ஊற்றி அணைச்சிருக்கணும். அணைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருந்திருக்கும். சப்போஸ் அது வெடிச்சிருந்தா பிளாஸ்ட் ஆகிருந்தா அதெல்லாம் அதுக்கப்புறங்க. இருந்தாலும் தண்ணியை ஊற்றி அணைச்சிருக்கலாம், கொஞ்சம் அணைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பெருமையாக இருந்திருக்கும், அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஏரியாவில் இந்தமாதிரி டிரான்ஸ்ஃபார் தீ பிடிச்சிருந்தீங்கன்னா இந்தமாதிரி சாம்பார் வலிச்சு இல்லை ரசம் வாடி கொண்டு வந்து அதில் ரசத்தை கோரி ஊற்றிங்க, தண்ணியை கோரி ஊற்றினீங்கன்னா கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபாரத்தில் தீ அணைஞ்சிரும். நீங்களும் சேஃப்டியாக ஏறலாம், எல்லோரும் சேஃப்டியாக ஏறலாம். என்ன உங்கள் மைண்டில் தோணியிருக்கோம் என்னென்ன சொல்கிறான் பாருங்கன்னு. கண்டிப்பாக வேறு லெவலில் இது பயங்கரமாக பண் பண்ணுறாங்க. என்னென்ன டயருக்கு ராக்கி கட்டி வச்சுருக்கானுங்க. ஆமாம், டயருக்கு ராக்கி கட்டலை, சாரி, அவங்க வந்து அந்த இடத்துல பஞ்சரானு டீ டயர் கிழிஞ்ச இடத்துல அது வந்து ஒட்டி கட்டி எல்லாமோ பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்தமாதிரி ஆட்கள் 4 டயர் வண்டியில் இல்லைனா கூட வேறு ஏதாச்சும் வச்சு கட்டி வண்டியை உருட்டிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்தமாரியான ஜீனியஸால தான் அந்தமாரி கண்டிப்பாக பண்ண முடியும். வேறு மாதிரி பண்ணியிருக்காருல, அது எப்படி சுத்தம் கை என்னென்னு போட்டு கெட்டுறாருன்னு தெரில. இன்னும் இதை ஃபோட்டோவை எடுத்தவங்க இதை இந்த ரெடி பண்ணும்போது அதை ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி போட்டிருந்தாங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எங்களுக்கு அந்த மாதிரி டயர் ஏதாவது பஞ்சராச்சுன்னா நாங்களும் இந்தமாரி கயிறு டீ ஃபுல்லாக வச்சு கட்டி யூஸ் பண்ணிக்கிடும். ஸோ ஜீனியஸ் இந்தமாரி பண்ணுறவங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ஒரு வீடியோவாக எடுத்து போடுங்க. அது எங்களுக்கும் எங்களை சார்ந்த யூடியூபர்ஸ்க்கும் ஒரு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒன்றா இருக்கும். அது நாங்கள் வீடியோ எடுத்து போட்டோம்னா வியூவர்ஸ் உங்களுக்கும் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னாங்க, ஏன்னா நம்ம இப்போ டைம் எல்லாருமே காரு பைக்னு வச்சுருப்பீங்க. இந்தமாதிரி பஞ்சராகும் நம்ம பஞ்சர் கடையை தேடி போகண்டா, இந்தமாரி கொஞ்சம் டீப்பை வெட்டி வச்சு கயிறு போட்டு கெட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், இப்போ எதுக்கு பெட்டை காருக்கு அண்டை கொடுத்து வச்சுருக்காங்க? இல்லை, காருக்கு தான் பெட்டை அண்டை கொடுத்து வச்சுருக்காங்களா, பெட்டுக்கு கார் அண்டை கொடுத்து வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஓ, அதை உள்ளே கொண்டு போய் ட்ரை பண்ணுறாங்களா? இதை பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் இருக்குதுன்னா, நம்ம நார்மலாக ஒரு சின்ன கப் பாலில் மேரிகோல்டு பிஸ்கட்டை முக்கணுன்னா அப்படியே போவாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 2-3 உடச்சி முக்கி சாப்பிடுவோம். ஸோ இதை ஏன் அப்படி வெட்டி உள்ளே வச்சு கொண்டு போகக்கூடாதுன்னு நான் யோசித்தேன். எதுக்கு பெட்டை வெட்டணும், மேலே வச்சு கெட்டவும் முடியாது. அவங்க எதுக்காக அண்டம் கொடுத்து வச்சு வந்துடும், அதில் இருக்கிற லேடியால் கூட காருக்குள்ளே போக முடியாது. ஆனால் இவ்வளோ பெரிய பெட்டை எப்படி உள்ளே கொண்டு போவாங்க? யோசிச்சு பார்த்தா வெரி பேட் கண்டிஷன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அது எப்படி கொண்டு போவாங்க. நீங்களாம் அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? நான் அந்த இடத்துல இருந்தேன்னா பெட்டை 4 வெட்டி பேக்கில் 2 ஃப்ரண்டில் 2, அப்போ டிரைவர் உட்கார முடியாதோ? வேண்டாம், பேக்கில் 2 ஃப்ரண்டில் 1 டாப்பில் 1 வெட்டி வச்சு ஈஸியாக கொண்டு போயிடும் அந்த பெட்டை. என் அறிவை கண்டு நீங்கள் ரொம்ப புகழ்றீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போதும், புகழ்ந்தது போதும். இருந்தாலும் இந்தமாரிலாம் யோசிக்கிறதுக்கு எப்படி முடிஞ்சுன்னு. ஆமாம், இவங்களுமே இவங்க கலெக்ஷனை இந்தமாரி ஆட்களை நான் பார்த்து பார்த்து நானும் இந்தமாரி ஆகிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் நீங்களும் இந்தமாரி ஆயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பி கேர்ஃபுல் நம்ம வீடியோ பார்க்கும்போது. மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நம்ம வீடியோ பாருங்கள். ஏ யாரா சாமி, நீங்களா எங்களா இருக்கீங்க? எப்படி இந்தமாரிலாம் உங்களால் முடியுது? அந்த பெட்டு அதுக்குள்ளே எப்படிரா கொண்டு போக முடியும்? பார்க்குற நம்மளாலே முடியுது. அதை கொண்டு உள்ள ஒன்று சொறி வேற வச்சுருக்கானுங்க. அவ்வளோ சொறி வச்சுருக்கானுங்களா, வெளியே எடுக்கிறானுங்களா தெரில, ஏதோ ஒன்று பண்ணியிருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் பிஹேவியர் இந்தமாரிலாம் பண்ணாதீங்க. கார் போவோம், காருக்கு 2 கண் இருந்து அந்த 2 ஹெட்லைட் இருக்கிறதுலேருந்து கண் இருந்தால் அந்த டீசல் மாதிரி கண்ணீர் விட்டு அழுதுருக்கோம். ஆமாம், கண்டிப்பாக மோசமான இது இந்தமாரி பண்ணுறதெல்லாம். அடுத்த கலெக்ஷன் பார்ப்போம். இது வாழ்க்கை வித்தவுட் வாக்கிங்க, புரியல. அதில் ஏதோ போட்டிருக்கு, பட் என் கண்ணுக்கு அது தப்பாக தெரியுது. இதை வச்சவனோட மனநிலை எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக ஈவு இறக்கம் மனசில் இதுமாரிலாம் எதுவுமே இல்லாத ஒருத்தரால் தான் இந்தமாரிலாம் பண்ண முடியும். பண்ணியிருக்கிறாங்க, ஏதோ சிறப்பான சம்பவம் எவனோத்தம் பண்ணியிருக்கிறாங்க. யார் வச்சாங்கங்கிறது நம்ம தேடி கண்டுபிடிப்போம். வீடியோ இன்றைக்கி எப்படி இருந்து ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தால் இல்லையான்னு கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸை போட்டு லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனை புதுசாக வந்து நான் அப்படியே கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. வீடியோ எப்படி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போட்டுருவீங்க. நல்லா இருந்தால் நல்லா இல்லையா, மோசமாக இருந்தால் ரொம்ப கேவலமாக இருந்தால் அது போட்டிங்கன்னா தான் நம்ம அடுத்து இந்தமாரி கண்டென்ட் எடுக்கலாமா, வேறு கண்டென்ட் பண்ணலாமா, நம்ம எனக்கு கொஞ்சம் ஐடியா வரும். ஸோ நீங்கள் கமெண்ட் போட்டாலும் போட்டாலும் நம்ம ஏதாவது டிஃப்ரெண்டாக இருந்து கண்டென்ட் வந்துட்டே இருப்போம். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆலில் போட்டு வச்சுடுங்க. வீடியோ லைக் பண்ணிருப்பீங்க, கமெண்ட் பண்ணிப்பீங்க, கண்டிப்பாக அந்த நம்பிக்கையோட. கடைசி வர இவ்வளோ நேரம் உங்களுக்கு எவ்வளோ தான் டைம் இருந்தாலும் நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு இவ்வளோ நேரம் டைம் ஒதுக்கி பார்த்ததுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கலாம். ஸோ இன்னும் கண்டினியூஸாக வீடியோ நீங்கள் எனக்கு இந்த சப்போர்ட் கொடுக்குறமே எப்போது சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. டாடா, பாய் பாய், சி யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு தரமாக சிறப்பாக சந்திக்கிறோம். சேஸ்.